அப்பா பாட்டி கணேசன் அவர் சித்தப்பா வந்திருக்காங்க. பின்னால இருக்குது துபாயில எல்லாம் சர்வன்ட் குவார்டர்ஸ் தான் இப்படி இருக்கும். கட்டும் போதே சொன்னேன் கொஞ்சம் கவச்சா கட்டுன்னு, காக்கா கூடு மாதிரி கட்டினேன். பீலா பாத்தி எப்படி கோத்து வாங்குறோம் பாருங்க. உங்களை பத்தி மாலத்தி நிறைய சொல்லிச்சு. ஒனாசிஸ பத்தி கேள்விப்பட்ட உடனே நாங்க ஆடிட்டோம். நீங்க மட்டும் தானா? நானும் தான் ஆடிட்டேன். இந்த கல்யாணத்துக்காகத்தான் நான் துபாயில இருந்து வந்திருக்கிறதே. வராமலே இருந்திருக்கலாம். சம்பந்தி, நாலு தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன். மாலத்தி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஏன் அதுக்கப்புறம் முடியலையா? அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் போயிட்டாளே. கொடுத்து வச்சவ. ஆனா ஒண்ணுங்க, அத்தனை சொத்து நான் சுயமா உழைச்சு சம்பாதிச்சதுங்க. தான் முன்னேறதுக்காக அடுத்தவனை மொட்டை அடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆமா, துபாயில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோமோ? நல்ல சித்தப்பா, நாட்டு வெடிக்கிட்டு மாதிரி எப்ப வெடிக்குமோ? ஏங்க, இந்த ஒனாசிஸ் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமோ? என்ன அவரு? அவன் சொல்லுங்க. ஐயோ, உங்களுக்கு தான் அவன் கோடீஸ் வர. எனக்கு அவன் பிள்ளைக்கா பையன். அவன் எப்பவுமே பன்னீர்ல குளிக்கிறது தான் வழக்கம். ஒரு நாள் என்ன பார்க்க வந்தான், நான் பாயாசத்துல குளிச்சுட்டு இருந்தேன். அத பார்த்துட்டு அவன் போய் பாதாங்கீர்ல குளிக்க ஆரம்பிச்சான். உடுவுல நானே பாசுந்தில குளிச்சுட்டேன். ஆடிட்டான். இது எல்லாம் குளிச்சா உடம்புல ஈ எறும்பு முக்காது. உங்க ஊர்லதான் ஈ எறும்பெல்லாம். எங்க ஊர்ல ஈ எறும்பே கிடையாது. அங்க அதெல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவரு என்னமா ரீல் விடுறாரு பாத்தியா? நமக்கு பூர்வீகம் தென்காசின்னு மாப்பிள்ள தம்பி சொன்னுச்சு. அவன் சொன்னா அவர்தான் இருக்கும். மாட்டு வரன்னு பார்த்தேன், சும்மா கோட்டு வாங்குறாத. ஆமா, நிஜமாவே உங்க சொந்த ஊர் எது? பன்னி குப்பம். நாரது, தள்ளி உட்காருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாலதி ஜாதக பிரகாரம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு தான் கல்யாணத்தை வச்சுக்கணும். அது எப்ப போனாலும் வச்சுக்கலாங்க. அப்பா என்னங்க, 100 ரூபாய் நோட்டால காது குடையறீங்க? உச்சியில கொஞ்சா என் கௌரவம் என்ன ஆவறது? இது என்ன சாதாரணம்? எங்க வீட்டுல ஆடுற பீரோ ஆடாம இருக்கிறதுக்காக 1000 ரூபாய் நோட்டு கட்டியே அடியில மச்சு வைப்பேன். அடேங்க அப்பா, நாங்கெல்லாம் பீரோவுக்கு உள்ள வைக்கிறோம், நீங்க அடியிலேயே வைக்கிறீங்களா? சம்பந்தி, உங்களுக்கு மெட்ராஸ்ல நிறைய இடம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதையெல்லாம் எங்களுக்கு எப்ப சுத்தி காட்ட போறீங்க? நாளைக்கே காட்டுறேன். எதை காட்ட போறீங்க? என்ன சொல்ற? எங்க சித்தப்பாக்கு பல இடங்கள் இருக்கு, அதுல எந்த இடத்தை காட்ட போறீங்கன்னு கேக்குறா. இல்ல மாலு, நான் காட்டுறதுக்கு அப்புறம் எல்லாரும் அசந்திரம் போறீங்க பாருங்க. காட்டாமலேயே நான் அசந்து